இந்த வேக்சின்னா இது இந்த வேக்ஸ் அவர் சொன்னபடி வேக்சின்றது வந்து போடுறதுலேருந்து நோய் வர வைக்கணும்னா வர வச்ச அப்புறம் அவங்க மருந்து கொடுத்து அவங்க பழகிறதுக்காக அதாவது கார்பரேட் கம்பெனிஸ் தான் வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்க வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேக்சினில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்லேருந்தே அவர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மெடிசன்ஸில் எதுவுமே தேவை கிடையாது, இந்த பாடி வந்து பிறந்ததுலேருந்தே அதுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து உண்மை தான் இருக்கலாம். என்னென்னா நம்ம வந்து அந்த காலத்து மாதிரியே எதையுமே மெஷினைஸ்ட் ஆகாமல் ஜாம் பண்ணுறது தோசை பண்ணுறது அடிப்படைங்கிறது எல்லாமே அந்த நற்காலத்து படியே இருந்தோம்னா இப்போ இருக்க மெடிசன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஆனால் நம்ம மாடர்ன் வேர்ல்டுக்கு மாறிட்டு இருந்த மாதிரி மெடிசன்ஸும் வியாதியும் அதே மாதிரி மாறிட்டே தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் மெடிசன்ஸ்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லை ரெண்டுமே வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது எதுவுமே சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. டெங்கு பார்த்திங்கன்னா டெங்கு வந்தாலும் இப்போ மலேரியாக்குன்னு சொல்கிற மாதிரி மலேரியாவினோட மலேரியா வந்துன்னா 10 மாத்திரை கொடுத்தா சரியாது. ஆனால் வந்து தமிழ் வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையாது மருந்து கிடையாது. அதனால தான் டெங்கு வந்து வரத்துக்குள்ளே தடுக்கணும். தண்ணி தேங்காமல் பார்த்துங்க, டெங்கு உருவாகாமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெங்கு வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். டெங்கு வந்துச்சா என்ன பண்ணா உடம்புல உள்ள ரத்த தட்டுகள்லாம் வந்து அழிஞ்சு போய் உடம்புல உள்ள நீர் சத்து எல்லாமே குறைஞ்சிடும். அதுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த நீர் சத்து வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்கணும். ட்ரெஸ் போடுவாங்க, பிளேட்லெட் பண்ணிங்கன்னா தனியாக பிளேட்லெட் செஞ்சு இது பண்ணுவாங்க. சாதாரணமாக பிளேட்லெட் எவ்வளோ இருக்கும் உடம்புல